வணக்கம். நான் டாக்டர் விபி சிவகுமார், குழந்தைகள் நல மருத்துவர், ஜன்யா சைல்ட் கிளினிக் சென்னையிலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, அதாவது மன அழுத்தம், பரபரப்பு, அடிக்கடி டென்ஷன் ஆகிறது, இதுக்கான ரிலீஃபா, இதுக்கான நிவாரணமா பிரீதிங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்பு, எல்லாராலையும் பண்ணக்கூடிய டிப்பு, எந்த இடத்துலயும் பண்ணக்கூடிய டிப்பு. சோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆங்ஸைட்டி ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு நம்மள என்ன பண்ணலாம், யோகா பண்ண சொல்லுவோம், எக்ஸசைசஸ் பண்ண சொல்லுவோம், பிரீதிங், பிராணாயாமா எல்லாமே பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் டெஃபினட்டா நமக்கு ஹெல்ப் பண்ணும், டெஃபினட்டா நமக்கு நிவாரணம் கொடுக்கும். ஆனா இதெல்லாம் லாங் ரன்னுக்கு நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாதான், ஆனா அதுக்கு பதிலா உடனடியா நமக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு இந்த பிரீதிங் சை அப்படிங்கிற எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணும். பிரீதிங்க்கும், அதாவது நாம மூச்சு விடுறதுக்கும், நம்ம மூச்சு பயிற்சிக்கும், நம்மளுடைய பிரெயினுக்கும் ரொம்பவே கனெக்ட் இருக்கு, ரொம்பவே லிங்க் இருக்கு. ஸோ மூட ஸ்டெபிலைஸ் பண்றதுல பிரீதிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. இதனாலதான் யோகா, பிராணயாமா, மெடிடேஷன் இதெல்லாம் நமக்கு பெனிஃபிட் பண்ணுது. ஸோ இந்த பிரீதிங்கில் யோசிச்சு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு நம்மளுடைய பிரெயின் ஹார்மோன்ஸோட எஃபெக்டை டிட்டர்மைன் பண்ண உதவும். ஸோ பிரெயின் ஹார்மோன்ஸுடைய அளவு, அதனுடைய ஆக்ஷனை டிட்டர்மைன் பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு அளவுகள். ஸோ நம்ம உடம்புல கார்பன் டை ஆக்சைடு நிறைய உற்பத்தி ஆகும். எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் எண்டு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு. இந்த கழிவுகளை அகற்றும் பொழுது நம்ம மூளை கழிவுகளும் அகற்றப்படும். ஸோ இப்போ உதாரணமா யோசிச்சிங்கன்னா, லங்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு பெரிய பாகங்கள் இங்க இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அங்க குட்டி குட்டியா ஏர் பேக், ஆல்வியோலஸ்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான ஏர் பேக்ஸ் ரெண்டு லங்லையும் இருக்கும். குட்டி குட்டி திராட்சை கொத்து மாதிரி அந்த லங் பலூன்ஸ் இருக்கும். ஸோ இந்த லங் பலூன்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் கோட்டை விட பெரிய அளவு தான் அந்த நுரையீரலுடைய பரப்பளவு. ஸோ இத்தனை சர்ஃபேஸ் ஏரியாவும் இந்த ரெண்டு லங்ஸ்குள்ளார அடங்கி இருக்கு. ஸோ இந்த லங்ஸோடைய பிரீதிங் நாம ப்ராப்பரா பண்ணினோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி கம்மி ஆயிரும். இதை பேஸ் பண்ணி தான் ஹியூபர்மேன் லேபுங்கிறவர் இந்த பிரீதிங் சைங்கிற பிரீதிங் எக்ஸசைஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தியரி ஆக்சுவலி 1930s இருந்துட்டு இருக்குது. ஸோ அதை இவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலம் நிரூபிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நிறைய அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எப்பயாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, ரொம்ப முடியாத ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளானோம்னா ஃபாஸ்டாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபாஸ்டாக ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஆக்சிஜன் கிடைக்கிறத விட முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடுங்கிற கழிவு பொருள் வெளியேறிடும். அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் ப்ரீதிங் செய்யுங்கிற மூச்சு பயிற்சியை நமக்கு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பயாவது ஸ்ட்ரெஸ் ஆனீங்க, டென்ஷன் ஆனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மூச்சு பயிற்சி பண்ணலாம். என்னன்னா, ரெண்டு தடவை மூச்சை உள்வாங்கிறது, ஒரு தடவை மூச்சை வெளியில விடுறது. ஸோ இந்த ரெண்டு தடவை மூச்சை உள்வாங்கிறது வந்து மூக்கு வழியா நாம பண்ணணும். ஃபர்ஸ்ட் தரம் நல்ல பெரியதா மூச்சை உள்வாங்கிடணும். அதுக்கப்புறமும் தொடர்ச்சியா இரண்டாவது தடவை மறுபடியும் மூச்சை உள்ளேயே வாங்கணும், மூக்கு வழியா காற்றை உள்ள சுவாசிக்கணும். ஸோ அப்படி சுவாசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பிரீத்ல, ஃபர்ஸ்ட் மூச்சில் நிறைய ஏர்பேக்ஸ் இன்ஃபிளேட் ஆகிக்கும், பலூன் மாதிரி ஊதிக்கும். ஒரு சில ஏர்பேக், ஏர் பலூன் இன்னும் கொலாப்ஸ் ஆகியே இருக்கும். ஸோ அந்த ஏர் பேக்கும் அந்த ஏர் பலூனும் ஃபில் ஆகிறதுக்கு, அந்த ரெசிடியூவல் வால்யூம்னு சொல்லுவாங்க, அதுவும் ஃபில் ஆகிறதுக்கு நீங்கள் செகண்ட் டைம் மறுபடியும் மூச்சை உள்ளே வாங்கணும். ஸோ மூக்கு வழியாக ரெண்டு தடவை மூச்சை உள்ளே வாங்கிட்டு அதுக்கப்புறம்
காற்றை மறுபடி பரிமாற்றம் நடக்கும். லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் எல் ரத்த நாளங்கள் வழியா மற்ற பாகங்களுக்கு போக ஆரம்பிக்கும். மற்ற பாகங்கள்ல இருந்து ரத்த நாளங்கள் வழியா கார்பன் டை ஆக்சைடு லங்ஸ்ல சேர்ந்து இருக்கும். இத ஒரு பெரிய மூச்சு விட்டு வாய் வழியா அந்த காற்றை எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்மளுடைய இந்த மூச்சு பயிற்சியானது ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆங்ஸைட்டியும் கம்மி பண்ணும் அப்படின்னு ரீசர்ச் மூலமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நியூரோ சைக்காலஜியில இது இப்போ எவால்விங் கான்செப்டாகவும் இருக்கு. ஸோ எல்லாரும் இதை ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டு தடவை மூச்சை உள்ள வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு தடவை மூச்சு காற்ற வெளியில வாய் வழியா எக்ஸேல் பண்ணணும். ஸோ இதை பண்ணினோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கம்மியாகும், ஆங்ஸைட்டி லெவல்ஸ் கம்மியாகும்.